அழுக வளமுடன் நான் உளுந்து பூசணிக்காய் வத்தல் எப்படி போடலாம்னு பார்க்கலாமா. நான் ஒரு கப்பு உளுந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கப்பு உளுந்துக்கு இதுமாதிரி ஒரு கீத்து எடுத்துக்கோங்க. பூசணிக்காய் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஒரு இஞ்சிங்க நான் வந்து விரல் அளவுக்கு விரல் அகலம் வச்சுட்டு ஒரு கீத்து எடுத்துருக்கேன். இதுக்கு 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், நான் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு சின்னையாக உருண்டையாக எடுத்துருக்கேன். இந்த பூசணிக்காயை வந்து தோல் எடுத்துடணும். தோல் எடுத்துட்டு செத்திக்கணுங்க. இது வந்து தண்ணி இல்லாமல் மிக்சியில் அரைச்சிக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. கட்டியாக அரைக்கணும் மாவு. நல்லா தண்ணியை நல்லா வடி கட்டிட்டு அரைச்சிக்கோங்க. இதை வந்து துருவிக்குங்க, தோல் எடுத்து துருவிக்குங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பூசணிக்காக தோலை இப்படி செத்திருங்க. இதுமாதிரி துருவுறதால துருவிக்குங்க. பாருங்க இதுமாதிரி துருவிக்குங்க. எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டு நம்ம உளுந்தை வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம வந்து மிக்சியில் நல்லா கட்டியாக அரைச்சிக்கலாம். அது கூட வந்து ஜீரகம் 1 ஸ்பூனு, 4 பச்சை மிளகாய், பெருங்காயம் இதில் போட்டுடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிங்க. கட்டியாக இருக்கணும் மாவு. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உளுந்து வந்து இதுமாரி கட்டியாக அரைக்கணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ கிண்ணத்தில் வச்சுக்கலாம். உப்புலாம் போட்டுட்டேன் நான் இதிலே. இதை அப்படியே எண்ணெயில் பொறித்து சாப்பிட வேண்டியதாங்க. காயை வச்சு இந்த பூசணிக்காயை இதுலேயே புரிஞ்சிடலாம். இந்த தண்ணியை வந்து இப்படி புழிஞ்சிடுங்க. பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியை வந்து எடுத்துடுங்க. இந்த உளுந்து கூட இதை போட்டு பிசைஞ்சிடுங்க. இதை பாருங்க இப்படி கிள்ளி கிள்ளி வைக்க வேண்டியதாங்க. இந்த அளவுக்கு உப்பு இருக்கா மட்டும் சரி பார்த்துக்கங்க. இதுமாரி காட்டன் துணியை போட்டுக்கோங்க. இதை பாருங்க இதுமாரி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக வச்சுக்கலாம், சின்னதாக வேணாலும் சின்னதாக வச்சுக்கலாம். ரொம்ப இஷ்டம். இதுமாரி கிள்ளி வச்சுக்கோங்க. இது வந்து காய வச்சு நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியதாங்க. இது 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு நல்ல வெயிலில் காயணும். நம்ம வந்து ஒரு மத்தியானமாக இப்படி பெரட்டி விட்டுருங்க. இந்த பூசணிக்காய் வத்தைய நான் காலையில் காய வச்சேங்க. இதுமாரி காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து நாளைக்கு ஒரு காய்ச்சல் போட்டு வறுத்தலாம். நல்லா வருங்க. காஞ்சிச்சுன்னா அது வருங்க, நல்லா வருங்க. இது வந்து நாளைக்கு ஒரு காய்ச்சல் போட்டு எண்ணெய் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து பூசணிக்காய் வத்தை வந்து நல்லா காஞ்சிச்சு வருங்க. நல்லா கலக்கல நல்லா காஞ்சிச்சு. இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் வானல் வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதுமாதிரி ஊற்றிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க.
இப்போ ரெண்டு வத்தலை போட்டுடும். இது வந்து கலர் செவருங்க. நம்ம வந்து பகோடா மாதிரி தான் இருக்கும் இது. இது அப்படியே பொறிச்சிட்டு நம்ம கார குழம்பு கூட்டி வைக்கலாங்க, சூப்பராக இருக்கும். இல்லைன்னா குருமா குழம்பு வைக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க, இது வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான், அடுப்பை வச்சு தான் நீங்கள் பொறிக்கணும் இதை. இது வந்து உடம்புக்கு நல்லதுங்க, பூசணிக்காய் உளுந்து வத்த. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பூசணிக்காய் உளுந்து வத்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.